गुड मॉर्निंग स्टूडेंट्स, लास्ट क्लास वी आर डिस्कस अबाउट द टॉपिक इज लैक ओपरॉन कॉन्सेप्ट। नेक्स्ट वी आर गोइंग टू डिस्कस अबाउट द टॉपिक ह्यूमन जीनोम प्रोजेक्ट। ह्यूमन जीनोम प्रोजेक्ट, ह्यूमनना मनिधन, जीनोमना ஆல் ஜீன்ஸ், ஹியூமனில் இருக்கக்கூடிய ஆல் ஜீன்ஸ் ஒன்றா சேர்த்தணும்னா அதுக்கு பேர் ஜீனோம் அப்படின்னு சொல்லிக்கோ. ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒரு செயல்முறை பண்ணுறோம். என்ன செயல்முறை பண்ணுறோன்னா, மனிதனில் இருக்கக்கூடிய எல்லா ஜீனையும் எடுத்து எந்தெந்த ஜீன் எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த ஜீனை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், அந்த ஜீன் எப்படி அமைஞ்சிருக்கு, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற முழு ப்ராசஸும் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் வரும். இப்போ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னா என்ன, மனிதனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜீனையும் எடுத்து அதை தனித்தனியாக பிரித்து அதனோட செயல்முறை என்ன, இது எப்படி அமைஞ்சிருக்கு, எதுக்கெல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மொத்த இதுவும் பேர் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ தட் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இஸ் த டோட்டல் சீக்வன்ஸ் ஆஃப் தி ஜீன், ஏ கம்ப்ளீட் சீக்வன்ஸ் ஆஃப் தி ஜீன் இஸ் கால்ட் அஸ் ஜீனோம் இன் ஹியூமன், ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஹியூமன் ஜீனோம் project. It is an international human genome project is launched in the year of 1990. Human genome project சர்வதேச அளவில் முதன் முதலில் 1990 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு 1 mark question, mark பண்ணிக்கோங்க. It is a mega project. மெகான என்ன, பெருசு. இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். And it took 13 years to complete. இது 13 வருடம் ஆச்சு. இதை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 13 வருடங்கள் தேவைப்பட்டது. The human genome is about 25 times larger than the genome of any organism sequenced and dated into the first vertebrate genome to be completed. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஆர்கனிசத்தை விட இது 25 மடங்கு பெரியது. பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஆர்கனிஸ்ட்டு எடுத்துக்கிட்டீங்கனாலும் குறைஞ்சபட்சம் 25 மடங்கு இது பெரியதாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு வெர்டெப்ரேட் ஜீனோம் செய்யப்பட்டது ஹியூமன் தான். த ஹியூமன் ஜீனோம் இஸ் செட் டு பி ஹேவ் அப்ராக்சிமேட்லி 3×10⁹ பேஸ் பேர்ஸ். மனிதனில் இருக்கக்கூடிய மொத்த நைட்ரஜன் பேஸ் பேர்ஸ் வந்து 3×10⁹ பேஸ் பேர்ஸ். அது அந்த அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமன், இது ஒரு பேஸ் பேர்ஸ். குவானைன், சைட்டோசின், இது ஒரு பேஸ் பேர்ஸ். இந்த மாதிரி 3×10⁹ அந்த அளவுக்கு ஹியூமனில் டிஎன்ஏக்குள்ள பேஸ் பேர்ஸ் இருக்கு. இட் வாஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் ரேப்பிட் டெவலப்மெண்ட் ஆஃப் என் நியூ ஏரியா இன் பயாலஜி இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவில் இது ஒரு பிரான்ச்சஸாக இருக்குது, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். சரியா, இது வந்து மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை. இது வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற துறையில் இது இருக்குது. Goals and methodologies of Human Genome Project. Human Genome Project ஓட நோக்கம் என்னென்ன செயல்முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த மெயில் கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் ஆர், இதனோட மிக முக்கிய நோக்கங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த ஆல் தி ஜீன்ஸ் ஆஃப் ஹியூமன் டிஎன்ஏ. மனிதனில் இருக்கக்கூடிய எல்லா டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் மொத்தத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். முதல்ல நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். எவ்வளோ இருக்குன்னா 30,000 ஜீன் இருக்குது கிட்டத்தட்ட. மனிதனில் கிட்டத்தட்ட 30,000 ஜீன் இருக்குது. அந்த 30,000 ஜீனையும் ஃபஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். டு டிட்டர்மைன் த சீக்வன்ஸ் ஆஃப் 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ் பேர்ஸ் மேக் அப் ஹியூமன் டிஎன்ஏ. மனிதனோட டிஎன்ஏ 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்குது. மனிதனோட டிஎன்ஏயில் எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்குது, 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்குது. 3 பில்லியன் பேஸ் பேர்ஸு மனிதனோட டிஎன்ஏக்குள்ள இருக்கு. டு ஸ்டோர் திஸ் இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ், இது எல்லாத்தையும் டேட்டா பேஸாக
மாற்றி நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 300,000 பேஸ் பர்ஸையும் டேட்டா பேஸாக மாற்றி கம்ப்யூட்டரில் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ தான் நம்ம படிக்க முடியும். டு இம்ப்ரூவ் த டூல்ஸ் ஆஃப் டேட்டா அனலைசிஸ், இதை வச்சு நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம், மனிதனை வந்து ஒரு பெட்டரான ஆரோக்கியமான மனிதனை நம்ம டெவலப் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் டு அதர் செக்டார் சச் அஸ் இண்டஸ்ட்ரீஸ், இது தொழிற்சாலைகளுக்கு மாற்றப்பட்டு இதனோட டெக்னாலஜிஸ் எல்லாம் தொழிற்சாலைக்கு மாற்றப்பட்டு ஜீன்களை உற்பத்தி செய்யவும் நம்ம பயன்படுத்திக்கணும். அட்ரஸ் ஆஃப் தி எத்திக்கல் லீகல் சோசியல் இஷ்யூஸ் மே பி அரைஸ் திஸ் ப்ராஜெக்ட், இதில் நியாயமான சரியா லீகலான சோசியல் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு இதுக்கு. மீ அரைஸ் இதுக்கு வந்து தொழிற்சா நியாயமான சட்ட ரீதியான எதிர்ப்புகள் எல்லாம் இதுக்கு நிறைய உருவாயிற்று. த மெத்தடாலஜிஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இஸ் இன்வால்வ் இன் டூ மேஜர் அப்சர்வ்ஸ், இதில் வந்து ரெண்டு மிக முக்கியமான செயல்முறைகள் இருக்குது. ஒன் இயர்ஸ் அப்ரோச் ஃபோக்கஸ் ஐடென்டிஃபை தி ஆல் ஜீன் தட் எக்ஸ்பிரஸ் ஆர்என்ஏ, எந்தெந்த ஜீன் எல்லாம் ஆர்என்ஏவாக எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த ஜீன் எல்லாம் ஆர்என்ஏவை எக்ஸ்பிரஸ் ஆகிறதில்ல அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ரெண்டு இருக்குது. எதுவெல்லாம் ஆர்என்ஏ எக்ஸ்பிரஸ் ஆகுது அதுக்கு பேர் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். எந்தெந்த ஜீன் எல்லாம் ஆர்என்ஏவை வெளிப்படுதோ அதுக்கு பேர் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். த அதர் அப்ரோச் ஃபார் சீக்வன்ஸ் இஸ் அன்னோனேஷன், அன்னோட்டேஷன் அப்படின்னா வரிசைப்படுத்துறது, ஜீனை வந்து வரிசைப்படுத்தி வைக்கிறது. 30,000 ஜீன் இருக்குன்னா 30,000 ஜீனை வரிசைப்படுத்தி வைக்கிறது, அதுக்கு பேர் அன்னோட்டேஷன். அன்னோட்டேஷன்னா ஹியூமன் இருக்கக்கூடிய 30,000 ஜீனும் வரிசையாக இந்த ஜீன் இதனோட வேலை, இந்த ஜீன் இதனோட வேலை, இந்த ஜீன் இதனோட வேலைன்னு வரிசைப்படுத்தி தெளிவாக விளக்குறதுக்கு பேர் அன்னோட்டேஷன். ஹியர் த சீக்வன்ஸ் ஆஃப் தி ஹோல் செட் ஆஃப் தி ஜீனோம் இஸ் ஃபேக்ட் டெக்கன், ஒரு முழு உயிரினத்தையும் எடுத்துக்கிட்டு தட் கண்டெயின்ஸ் ஆல் கோடிங் அண்ட் நான் கோடிங் சீக்வன்ஸ், அந்த முழு உயிரினத்துக்குள்ளாரையும் கோடிங் சீக்வன்ஸ் இருக்கும், நான் கோடிங் சீக்வன்ஸ் ரெண்டுமே இருக்கும். கோடிங் சீக்வன்ஸ் என்னாகும், எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணும், நான் கோடிங் சீக்வன்ஸு எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணாது. லேட்டர் அசைனிங் த டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் ஆஃப் தி சீக்வன்ஸ் அண்ட் இட் வித் ஃபங்க்ஷன்ஸ், கோடிங் சீக்வன்ஸ் நான் கோடிங் சீக்வன்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது அதனோட வேலைகள் என்ன அப்படிங்கிறத முதன் முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் சீக்வன்சிங் த டோட்டல் டிஎன்ஏ ஆஃப் தி செல் இஸ் ஐசோலேட்டட், சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு செல்லில் இருக்கக்கூடிய மொத்த டிஎன்ஏவை தனியாக பிரிச்சுக்கணும். அண்ட் கன்வெர்டட் டு ரேண்டம் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் தி ரிலேட்டிவ்லி ஸ்மால் சைஸ் அண்ட் குளோன் சூட்டபுள் ஹோஸ்ட் யூசிங் ஸ்பெசிஃபைடு வெக்டர், அதை தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுக்கிட்டு அது இன்னொரு உயிரிகளை கொண்டு போய் கொடுத்து அதை ரொம்ப அதிக அளவில் உற்பத்தி பண்ணணும். அது கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெக்டார்ஸ் அப்படின்னு ஒன்று தேவை. ஃபஸ்ட்டு ஒரு உயிரினத்தில் டிஎன்ஏவை எடுத்துக்கிறோம், அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறோம். அந்த சின்ன பீஸ் எடுத்து இன்னொரு உயிரிகளை கொண்டு போய் கொடுத்து ஒரு காப்பியே 1000 காப்பீஸ் அந்த மாதிரி நிறைய காப்பியை உற்பத்தி பண்ணணும். அதுக்கு வெக்டார்ஸ் தேவை. இந்த வெக்டார்ஸ் வந்து ரெண்டு உயிரினத்தை வெக்டார்ஸை பயன்படுத்தலாம், ஒன்று பாக்டீரியா இன்னொன்று ஈஸ்ட். பாக்டீரியாவையும் வெக்டாராக பயன்படுத்திக்கலாம், ஈஸ்டி வெக்டராக பயன்படுத்திக்கலாம். பாக்டீரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குரோமோசோம் எடுத்து வெக்டராக பயன்படுத்திக்கலாம், ஈஸ்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குரோமோசோம் எடுத்து நம்ம வெக்டராக பயன்படுத்திக்கலாம். த குளோனிங் ரிசல்ட்ஸ் இன் ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் பீசஸ், ஆம்பிளிஃபிகேஷன் ஜெராக்ஸ், நிறைய ஜெராக்ஸ் மாதிரி அதனோட உற்பத்தியை உற்பத்தி பண்ணிக்கலாம். த டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ் வுட் பி சீக்வன்ஸ்லி சீக்வன்ஸ்டு வித் ஈசி, இப்படி ஈஸியாக நம்ம ஒரு காப்பிலேருந்து 1000 காப்பி 10,000 காப்பி எப்படி நம்ம நகல் எடுத்துக்கலாம். பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் ஆர் த டூ காமன்லி யூஸ்டு எஸ் ஹோஸ்ட், பாக்டீரியாவையும் ஈஸ்டையும் தான் நம்ம பெரும்பாலும் ஹோஸ்ட்டாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். தீஸ் வெக்டர்ஸ் கால்டு பாக்டீரியா ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ், பாக்டீரியா வெக்டருக்கு பேர் பாக்டீரியா ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ்னு சொல்லி பேர், ஈஸ்ட் வெக்டாருக்கு பேர் ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த மாதிரி ரெண்டு இருக்குது. த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் சீக்வன்ஸ் யூஸிங் ஆட்டோனேட்டட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆர்ஸ், டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆர்ஸ்னு ஒரு மிஷின் இருக்குது,
அந்த மிஷினை கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா எந்த ஜீன் பெருசு எந்த ஜீன் சிறுது ஆவரேஜ் ஜீனுதுன்னு சொல்லி வரிசையை அதை அடுக்கி கொடுத்துரும். அதுக்கு பேர் ஆட்டோனோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சாஸ். டெவலப்டு பை ஃப்ரீடிக்ஸ் சங்கர். இதை வந்து ஃப்ரீடிக்ஸ் சங்கர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் உருவாக்குனார். இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின்னு மார்க் பண்ணிக்குவாங்க. த சீக்வன்ஸ் தென் அரேஞ்சு பேஸ் ஆன் தி ஃபியூ ஓவர்லேப்பிங் ரீஜன்ஸ். இதில் ஒரு சிலர் வந்து ஒன்று மேலே ஒட்டிக்கிட்டு ஓவர்லேப்பிங்கும் வரும். யூஸிங் ஸ்பெஷலைஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ். இது கம்ப்யூட்டரில் ஸ்பெஷலான ப்ரோக்ராம்ஸ் உருவாக்கி அதன் மூலிமா செய்வார்கள். சாஃப்ட்வேர் இருக்காங்க, இதுக்குன்னே பயாலஜிக்கல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வேல்யூ இருக்கும். தி சீக்வன்ஸ் வேர் சப்சீக்வெண்ட்லி அன்டோனேட்டட் அண்ட் அசைன்டு ஈச் குரோமோசோம். ஒவ்வொரு குரோமோசோமில் இருக்கிற ஜீனையும் இந்த மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக் சீக்வனேட்டர் வச்சு நம்ம சீக்வன்ஸ் பண்ணிக்கலாம். த ஜெனட்டிக் அண்ட் ஃபிசிக்கல் மேப்ஸ். இந்த ஜீனை மேப்பாகவும் நம்ம வரைஞ்சி வச்சுக்கலாம். அந்த ஜீனம்ஸ் ஆர் அசைன்டு யூஸ் வித் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் பாலிமார்ஃபிசம் அண்ட் ரெஸ்ட்ரக்ஷன் இன்டோநியூக்ளியஸ் ரெகனைசம் சைட்ஸ் அண்ட் ரிப்பீட்டடி டிஎன்ஏ சீக்வன்சஸ். இந்த மேப்பை வரைஞ்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ரெஸ்ட்ரக்ஷன் இன்டோநியூக்ளியஸ் எந்த இடத்துல போய் அதை கண்டுபிடிக்குதோ அதை வச்சு நம்ம ரிப்பீட்டடி சீக்வன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். ரிப்பீட்டடி சீக்வன்ஸ்னு என்னென்னா ஏடி இந்த மாதிரி ஒரே பேஸ் பேர்ஸ் தொடர்ந்து வரிசையாக இருக்கும் டிஎன்ஏல. அந்த பகுதிக்கு போகிறது ரிப்பீட்டேட்டிவ் சீக்வன்ஸ். ரிப்பீட்டேட்டிவ்னால் ஒன்று தொடர்ந்து மறுபடியும் நடக்கிறதுக்கு போய் ரிப்பீட்டேட்டிவ் சீக்வன்ஸ்னால் ஒரே மாதிரி சீக்வன்ஸு நம்ம டிஎன்ஏல ஒரு சில இடத்துல நிறையா இருக்கும். அதுக்கு பேர் ரிப்பீட்டேட்டிவ் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். சரியா, இதெல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இஸ் கால்ட் அஸ் மைக்ரோ சேட்டலைட்ஸ். இந்த ரிப்பீட்டேட்டிவ் சீக்வன்ஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துக்கு பேர் மைக்ரோ சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். The latest method sequencing is longer fragments by the method is shotgun sequencing. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மெத்தட் வந்திருக்கு, அதுக்கு பேர் ஷார்ட் கன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். சரியா, மின்மணி துப்பாக்கி மூலியமாக சீக்வன்ஸ் பண்ணுறது. யூஸிங் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். இது வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் மூலியமாக தான் பயன்படுத்த முடியும். விச் கேஸ் ரீப்ளேஸ் தி ட்ரெடிஷ்னல் சீக்வன்சிங் மெத்தட்ஸ். இது வந்து பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு இது புது மெத்தட்ஸாக வந்திருக்கு. இது ரொம்ப அட்வான்ஸ்டு மெத்தடு, இது சூப்பர் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட சாலின் ஃபீச்சர்ஸ். சரியா, அதனோட சிறப்பு பண்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்தோ ஹியூமன் ஜீனோம் கண்டெய்ன்ஸ் 3 பில்லியன் நியூக்ளியஸ் பேஸ் பேர்ஸ். மனிதனில் 3 பில்லியன் நியூக்ளியஸ் பேர் நியூக்ளியேட்டட் பேஸ் பேர்ஸ் இருக்குது. த டிஎன்ஏ சீக்வன்ஸ் தட் என்கோட் த ப்ரோட்டீன்ஸ் மேக்கப் ஒன்லி 5% ஆஃப் ஜீனோம். இதில் 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருந்தாலும் ப்ரோட்டீன் உற்பத்திக்கு 5% மட்டும்தான் பயன்படுகிறது, மீதி 95% பயன்படாது. எதுக்கு பயன்படாது? ப்ரோட்டீன் என்கோட் பண்ணாது. என் ஆவரேஜ் ஜீன் கன்சிஸ்ட் 3000 பேசஸ். ஒரு ஜீன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3000 பேஸ் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு ஜீன்ஸ். த லார்ஜஸ்ட் ஹியூமன் ஜீன் இஸ் டைஸ்ட்ரோபின். மனிதன் இது ஒன் மார்க்கில் கேட்பாங்க. மனிதன்லேயே மிகப்பெரிய ஜீன் எதுனா டைஸ்ட்ரோபின். இதில் 2.4 மில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 3000 பேஸ் பேர்ஸ் சேர்ந்தாவே ஒரு ஜீன். ஓகேவா, இருக்கிறதுலே மனிதன்லேயே மிகப்பெரிய ஜீன் எதுனா டைஸ்ட்ரோபின். இதில் 2.4 மில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கு. The function of 50% of gene is derived from the transposable elements such as line and ALE sequence. கிட்டத்தட்ட 50% ஜீனை வந்து பார்த்தீங்கன்னா line ALE sequence அப்படிங்கிற வகையை சேர்ந்தது. மீதி 50 நார்மல் வகையை சேர்ந்தது. கிட்டத்தட்ட 50% சீக்வன்ஸு லைன் அண்டு ALE வகையை சேர்ந்தது. ஜீன்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் 24 குரோமோசோம்ஸ். ஜீன் எல்லாம் குரோமோசோம் 24 குரோமோசோம்லையும் இருக்குது. குரோமோசோம் 19 தான் அதிகப்படியான ஜீன்ஸ் இருக்குது. இது ஒன் மார்க்கில் கேட்பாங்க. மொத்தம் 46 குரோமோசோமு, அதில் ஹேப்ளாய்டை போட்ட 24. 19வது குரோமோசோமில் தான் ஜீன் அதிகமாக இருக்குது.
13 குரோமோசோமில் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒய் குரோமோசோமில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. நமக்கு 19 குரோமோசோமில் ஜீன் அதிகமாக இருக்குது, 13 குரோமோசோம்லேயும் ஒய் குரோமோசோம்லேயும் ஜீன் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. த குரோமோசோமல் ஆர்கனைசேஷன் ஹியூமன் ஜீன்ஸ் சோர்ஸ் டைவர்சிட்டி. இந்த ஹியூமன் ஜீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோமோசோமில் இருக்கிற ஜீன் இன்னொரு குரோமோசோமில் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, வெவ்வேறு வகையாக இருக்குது. தி மேபி 35,000 to 40,000 ஜீன் இன் த ஜீனம், ஆல்மோஸ்ட் 99% நியூக்ளியட் பேஸ் பர் எக்ஸாக்ட்லி சேம் இன் ஆல் பீப்புள். கிட்டத்தட்ட 35,000 to 40,000 ஜீன் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும். இதில் 99% கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், மனிதன் எல்லா மனிதனுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த 1% தான் வேறு மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷன் ஓவர் 50% ஆஃப் டிஸ்கவர்டு பை ஜீஸ் அன்னோன். இதில் 50% ஆஃப் ஜீன் வந்து என்ன வேலை செய்யுதுன்னு யாருனாலே கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் நீங்களாம் சயின்டிஸ்டாகி வந்து கண்டுபிடிச்சா தான் உண்டு. ஓகே, இதில் 50% ஆஃப் ஜீனு என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி இன்னும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. லெஸ் தென் 2% ஆஃப் ஜீனும் கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன் உற்பத்திக்கு கிட்டத்தட்ட 2% மட்டும்தான் பயன்படுகிறது. The repeated sequence make a very large portion of the human genome. Human genome la repeated sequence பெரிய அளவில் இருக்குது, சரியா ஒரு சில இடத்துல நிறையவே இருக்குது. The repeated sequence no direct coding functions but they shed light chromosome structure. இந்த repeated sequence-க்கு எந்த வேலைன்னு சொல்லி கண்டுபிடிக்கவில்லை, இதுக்கு எந்த வேலையுமே கிடையாது, இது ப்ரோட்டீன் ஃபங்க்ஷனும் போகாது. ஆனால் இது என்ன பண்ணால் குரோமோசோம் ஸ்ட்ரக்சரு, அதனோட ஷேப்பு, அதனோட கலர், இதெல்லாம் அதனோட அமைப்பு, டைனமிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் அப்படின்னா என்ன, பரிணாம வளர்ச்சி, இதுக்கெல்லாம் இது பயன்படும். இந்த ரிப்பீட்டடி சீக்வன்ஸு பரிணாம வளர்ச்சிக்கு, குரோமோசோம் அமைப்புக்கு, குரோமோசோம் செயல்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுகிறது. த குரோமோசோம் 1 ஹேஸ் 2,968 ஜீன்ஸ். 1வது குரோமோசோமில் 2,968 ஜீன் இருக்குது. குரோமோசோம் ஒயில 231 ஜீன் இருக்குது. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஜீன் குரோமோசோமில் 2,968 3,000 ஜீன் இருக்குது, குரோமோசோம் ஒயில 231 ஜீன் இருக்குது. சயின்டிஸ்ட் ஹேவ் ஐடென்டிஃபைடு 1.4 million லொக்கேஷன்ஸ் ஃபார் சிங்கிள் பேஸ் டிஎன்ஏ டிஃப்ரென்சஸ். மனிதனோட டிஎன்ஏல சிங்கிள், அதாவது ரிப்பீட்டடி டிஎன்ஏ சிங்கிள் பேஸ் டிஎன்ஏஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.4 million இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் கால்டு சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்ஃபிசம், ப்ரொனவுன்ஸ் ஸ்னிப்ஸ். சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்ஃபிசம் இன் அக்கர்ஸ் இன் ஹியூமன்ஸ். த ஐடென்டிஃபை ஸ்னிப்ஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு ஃபைன் தி குரோமோசோம் லொக்கேஷன்ஸ் அண்ட் டிசீஸ் அசோசியேட் சீக்வன்ஸ் அண்ட் ட்ரேசிங் தி ஹியூமன் ஹிஸ்ட்ரி. இந்த சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்ஃபிசம் ஒன்று இருக்கு இல்லையா, சிங்கிள்னா ஒன்று, நியூக்ளியோடைட்னா ஒரே மாதிரி நியூக்ளியேட், பாலிமார்ஃபிசம் நிறையா, அதுதான் ரிப்பீட்டட் டிஎன்ஏன்னு நம்ம சொல்கிறோம். சரியா, ஒரே ஒரு நியூக்ளியோடைடு நிறையா ஒரே இடத்துல அமைஞ்சிருந்தால் அதுக்கு பேர் சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லி பேர். இதை கண்டுபிடிக்கிறது மூலியமாக மனிதனுக்கோட ஹிஸ்ட்ரியே தெரிஞ்சுக்கொள்ள முடியும், எங்கேருந்து வந்தால் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு, அப்புறம் மனிதனுக்குள்ள என்னென்ன டிசீஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஸ்னிப்ஸ் வச்சு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தென் ட்ரேசிங் தி சிம்டம்ஸ் வில் பி இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ். டிசீஸ் எப்படி மனிதனுக்கு வருது, அதனோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் ஜெனட்டிக் சீக்வன்ஸ் பிகம் ஈஸியர் டு டிட்டர்மைன். ஒரு டைம் வந்து ஜெனட்டிக் சீக்வன்ஸ் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சம் பீப்புள் அட்டம் டு யூஸ் தி இன்ஃபர்மேஷன் ப்ராஃபிட் ஃபார் பொலிட்டிக்கல் பவர். இந்த ரிப்பீட்டட் டிஎன்ஏ நம்ம கண்டுபிடிச்சி பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிங்கன்னா, இதை பற்றி வியாபார ரீதியாக அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, வருமானம் தரக்கூடியது, ஒரு சிலது பொலிட்டிக்கல் பவர் அரசியல் லாபம் தேடுவதற்காக கூட அவங்க இதை பயன்படுத்திக்கொள்ளக்கூடும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த ஜெனட்டிக் டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லி வச்சு இருக்குது, இதெல்லாம் க்யூர் பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களாம் பணம் தர மாட்டாங்க. சரியா, இந்த நோய்க்கு வந்து இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மேபி ரிஃப்யூஸ் இன்சூர் த பீப்புள் ஜெனட்டிக் ரிஸ்க். ஜீன்னாலே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா
இந்த நோய்க்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் சொல்லிடுவான். இன்சூரன்ஸ் உட் சேவ் த கம்பெனிஸ் டு எக்ஸ்பென்ஸ் தி ஃபியூச்சர் மெடிசினல் டு பில்ஸ் தி இன்கரேட் பை லெஸ் தென் ப்ராஃபிட் பீப்புள். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கெல்லாம் இந்த இந்த நோய்க்கு வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அனதர் ஃபியர், இன்னொரு பயமும் இருக்கிறது. டு அட்டம்ஸ் தி பீயிங் மேட் தி ப்ரீட் அவுட், ப்ரீடிங் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இதில் மனிதனை வெவ்வேறு விதமாக மாறிடுவாங்க. இப்போ ப்ரீடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உடம்பு கைகள்லாம் பெருசாகிற மாதிரி அவர் ப்ரீட் பண்ணி உடம்பை வளர்த்திக்குமா. அப்புறம் ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து சாகவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரீடிங் பண்ணி அதை பண்ணிக்கிட்டான்னா சிக்கல்கள் உருவாகும். ஜீன்ஸ் பீப்புள் ஃப்ரம் ஹியூமன் பாப்புலேஷன் ஆர்டர் டு கிரியேட் பர்ஃபெக்ட் ரேஸ். ஒரு சில திறமையான இப்போது வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஜீனை கண்டுபிடிச்சி வெளிப்படுத்திட்டாங்கன்னா அந்த வலிமையாக இருக்கக்கூடிய ஜீன் ஒரு வரைக்கும் உடம்புக்குள்ளே ஃபிட் பண்ணிட்டோன்னா உடம்பு ஸ்ட்ராங் ஆகிடும். உடம்பு ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா எல்லாத்துட்டையும் சண்டைக்கு போவான், அடிப்பான், கொல்லுவான். இந்த மாதிரி சிக்கல்கள் உருவாகும். இந்த மாதிரி பயங்கள் நிறைய இருக்கு இது உருவாகிறதுனால. நெக்ஸ்ட்டு பர்மகோ ஜீனோமிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. பர்மகோ அப்படின்னா மாத்திரை மருந்து, ஜீனோமிக்னா ஜீனு. ஒரு மருந்து கொடுத்தா அந்த ஜீன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போது தான் பர்மகோ ஜீனோமிக்ஸ். டு ஸ்டடி அவுட் ஹவு த ஜீன் அஃபெக்ட் த பர்சன் ரெஸ்பான்ஸ் டு தி ட்ரக்ஸ். மருந்துகளோ அல்லது ட்ரக்ஸோ யூஸ் பண்ணும்போது அந்த ஜீன் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் பர்மகோ ஜீனோமிக்ஸ். இட் இஸ் நியூ ஃபீல்டு கம்பேர்ஸ் பர்மகாலஜி த சயின்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஜீனோமிக்ஸ் த ஸ்டடி ஆஃப் ஜீன்ஸ். இந்த பார்மாசி பர்மகாலஜி அப்படிங்கிறதையும் ஜீனோமிக்ஸ் ரெண்டு சேர்ந்ததாக பர்மகோ ஜீனோமிக்ஸ். டு டெவலப் த எஃபெக்டிவ் சேஃப் மெடிசன்ஸ் டு டோசஸ் வில் பி ட்ரையலோடட் த பர்சன் ஜெனட்டிக் மேக்கப். இந்த மருந்துகள் எல்லாம் ஜீன் எப்படி தாங்கி வளருது அப்படிங்கிறது தான் பர்மகோ ஜீனோமிக்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் அப்ளிகேஷன்ஸ் அண்டு ஃப்யூச்சர் சேலஞ்சஸ். இது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்த போகிறோம், ஃப்யூச்சரில் இதுக்கு என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். த மேப்பிங் ஆஃப் ஹியூமன் குரோமோசோம் இஸ் பாசிபிள் டு எக்ஸ்பிளைன் த பர்சன் டிஎன்ஏ அண்ட் ஐடென்டிஃபை தி ஜெனட்டிக் ஆஃப் நார்மலிஸ். இந்த டிஎன்ஏ எல்லாத்தையும் மேப்பாக வரைஞ்சி பார்த்துட்டுனா, வரைஞ்சி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோன்னா ஒரு மனிதனோட ஜீன் எடுத்து மேப்பாக வரைஞ்சிட்டு அதில் எந்தெந்த இடத்துல பாதிப்பு இருக்குது, எந்தெந்த இடத்துல டிசீஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்நார்மலிட்டிஸ் ஏதாவது இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஜீனில் ஏதாவது மாறுபாடு இருந்ததுன்னா நம்ம தெரிந்து கொள்ள முடியும். தி எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் டயக்னைஸ் த டிசீஸ் அண்ட் ப்ரோவோக் தி ஜெனட்டிக் கவுன்சிலிங் டு தி பிளானிங் டு ஹேவ் சில்ட்ரன்ஸ். இது ரொம்ப இதில் அதிகப்படியான பண்ண என்னென்னா, நோயை கரெக்டாக கண்டுபிடிச்சா அவங்க குழந்தையிலே சரி பண்ணிக்க முடியும். எந்த நோயாக இருந்தாலும் சரி, சில்ட்ரன்லேயே அந்த நோயை சரி பண்ண முடியும். த கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உட் ஆல்சோ கிரியேட் பாசிபிலிட்டிஸ் ஃபார் நியூ ஜீன் தெரப்பீஸ். இதை வச்சு புதுசு புதுசான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பிசைட் ப்ரொவைடிங் க்ளூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஹியூமன் பயாலஜி. ஹியூமன் பயாலஜி அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும். லேர்னிங் அபவுட் நான் ஹியூமன் ஆர்கானிசம்ஸ். மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சில விஷயங்களையும் இதில் செய்ய முடியும். டிஎன்ஏ சீக்வன்ஸ் கேன் பி லீட் டு என் அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சுரல் கேப்பபிலிட்டிஸ் கேன் அப்ளை டுவர்ட்ஸ் தி சால்விங் சேலஞ்சஸ் அண்ட் ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், எனர்ஜி ப்ரொடக்ஷன். இது மனிதனுக்கு மட்டுமல்ல, ஹெல்த் கேர் சென்டர்லையும் பயன்படுத்திக்கலாம், அக்ரிகல்ச்சரில் இது யூஸ் பண்ணலாம், எனர்ஜி ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸில் இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சரு, ஹெல்த் கேரு, எனர்ஜி ப்ரொடக்ஷன், என்விரான்மெண்டல் ரெமிடியேஷன், இதில் எல்லாத்தையும் கூட இந்த டெக்னாலஜி நம்ம பயன்படுத்திக்கலாம். A new era of molecular medicines characterized by looking into most fundamental cases of disease. இதில் புது வகையான ஒரு இதே உருவாகும், சரியா? புது வகையான ஒரு வரிசையமைப்பை உருவாக்கி நோய்களில் எதுவுமே வராமல் நம்ம உருவாக்கி கொள்ள முடியும். The next topic is DNA fingerprinting technique. Fingerprinting-னா என்ன? நம்ம கையில் இருக்கக்கூடிய ரேகை. நம்ம கையில் இருக்கக்கூடிய ரேகைக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே மாதிரியே டிஎன்ஏலையும் டிஎன்ஏலையும் ஒரு சில ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஒரு சில மாறுபாடுகள் இருக்குது. எப்படி நம்ம கையில் ரேகை ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு ஒரே மாதிரி இருக்காதோ, அதே மாதிரி டிஎன்ஏவும்
ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு ஒரே மாதிரி இருக்காது. கையில் இருக்கிற ரேகை மாதிரியே டிஎன்ஏவிலேயும் ரேகை இருக்குது, அதுக்கு பேர் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி பேர். த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக் ஃபஸ்ட் டெவலப்டு அலெக்ஸ் ஜெஃப்ரி இன் 1985. இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி ஃபஸ்ட்டு உருவாக்கினவர் அலெக்ஸ் ஜெஃப்ரி, இது 1985 உருவாக்கினார். இவர் வந்து ஒரு ராயல் சொசைட்டி ஆஃப் கோப்லி மெடல், இது கோப்லி ராயல் சொசைட்டியில் கோப்லி மெடல் அப்படிங்கிற மெடலில் 2014 இவர் வாங்கினார். ஈச் ஆஃப் கேப் சேம் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பட் தெர் இஸ் எ மில்லியன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ், தெர் இஸ் த டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆஃப் பேஸ் பேர்ஸ். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் இதில் மில்லியன் கணக்கான வேறுபாடுகள் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் இருக்குது. தீஸ் மேக்ஸ் இனிக்யூசன் செவங் திஸ் தோ ஈச் ஆஃப் அஸ் எக்ஸ்பெக்ட் ஐடென்டிஃபை ட்வின்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் ஆர் ஜெனட்டிக்கலி. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒட்டி பிறந்த இரட்டையர்களை தவிர மீது எல்லாத்துக்குமே வேறுபாடுகள் இருக்குது. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான பண்பை உருவாக்குறது, யூனிக்யூனஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான வேறுபடுது. அக்கா தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அக்கா ஒரு மாதிரி இருப்பாங்க, தங்கச்சி ஒரு மாதிரி இருப்பாங்க. அக்காவோட கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும், தங்கச்சியோட கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யூனிக்யூனஸ், சரியா? அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் கருத்து வேறு ஏற்பட்டு சண்டத்தை போட்டு அடிதடியெல்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யூனிக்யூனஸ், சரியா? ஒருத்தர் கேரக்டர் மாதிரி இன்னொரு கேரக்டர் இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் ஜீன், சரியா? அக்கா ஒரு மாதிரி கேரக்டர் இருப்பாங்க, தங்கச்சி ஒரு மாதிரி கேரக்டர் இருப்பாங்க. அக்கா எல்லாத்துக்கும் சண்டை போடுவாங்க, தங்கச்சி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. அந்த மாதிரி யூனிக்யூனஸ் ஜீனில் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு சொல்லுன்னா, ஒட்டி பிறந்த ரட்டையர்கள், சரியா, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், அவங்களுக்கு வேணால் ஒரே மாதிரி இருக்கும், மற்ற எல்லாத்துக்கும் வேறுபடும். த டிஎன்ஏ ஆஃப் த பர்சன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யூனிக்யூ, நம்ம கையில் இருக்கிற மாதிரியே டிஎன்ஏலையும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது. தேர் ஆர் 23 பேர்ஸ் ஆஃப் ஹியூமன் குரோமோசோம்ஸ் வித் 1.5 மில்லியன்ஸ் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் ஜீன்ஸ். 23 ஜோடி குரோமோசோம்ஸு, 1.5 மில்லியன்ஸ் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இருக்கு. இட் இஸ் வெல் நோன் ஃபேக்ட்ஸ் ஜீன்ஸ் ஆர் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஜீன் வந்து டிஎன்ஏக்குள்ளே இருக்குன்னு, விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைட்ஸில் வேறுபாடு இருக்கிறதுனால தான் இந்த யூனிக்யூஸ்னஸ் எல்லாம் வருது. நாட் ஆல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் தி டிஎன்ஏ கோட் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். ஒரு டிஎன்ஏல இருக்கிற எல்லா செக்மெண்ட்ஸும் ப்ரோட்டீன் உற்பத்திக்கு பயன்படுத்துறதில்ல, நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். 2% மட்டும்தான் ப்ரோட்டீனுக்கு கோட் ஆகுது, மீதி 98% கோட் ஆகிறதில்ல. சம் டிஎன்ஏ ஹாவ் ரெகுலர்லி ஃபங்க்ஷன்ஸ் வைல் அதர்ஸ் இன்டர்வீனிங் சீக்வன்சஸ். ஒரு சில டிஎன்ஏட பகுதியில் வந்து ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும், ஒரு சில இன்டர்வீனிங் சீக்வன்ஸ் இன்ட்ரான்ஸ் நம்ம படித்தோம்ல இன்ட்ரான்ஸாகவும் இருக்கும். ஸ்டில் அதர்ஸ் ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்ஸ், இதை தவிர மீது எல்லாம் ரிப்பீட்டட், ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். இன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஷார்ட் ரிப்பீட்டட் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் பர்சன். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டில் ரிப்பீட்டட் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வச்சு தான் நாம் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டே பண்ணுறோம். தீஸ் ரிப்பீட்டட் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆர் கால்டு வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸஸ். இதுக்கு பேர் தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இந்த ரிப்பீட்டேட்டிவ் நியூக்ளியோடைடு, ஒரே மாதிரி ஒரு 1000 ஜீன், 1000 பேஸ் பேர்ஸ் இருக்குது, இதுக்கு பேர் தான் ரிப்பீட்டேட்டிவ் நியூக்ளியோ. இது என்ன சொல்கிறாங்கன்னா, வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஒரே மாதிரி ஜீன் திரும்பி திரும்பி வர்றதுனால அதுக்கு பேர் ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். தீஸ் விஎன்டிஆர் இஸ் 2% ஜெனரலி ஷோ தீஸ் யூஸ்ஃபுல் ஜெனட்டிக் மார்க்கர்ஸ். இதை வச்சு ஜீன் மார்க்கர்ஸாக நம்ம பயன்படுத்திக்கலாம், ஜீனை வந்து மார்க்கிங்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏனா ஒரே மாதிரி. இப்போ பாரு, இது அப்பா குரோமோசோம், இது அம்மா குரோமோசோம். குரோமோசோம் ஏ இல்லை, அப்பா குரோமோசோம்லாம் இந்த மூணு இப்படி ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ இருக்குது, அம்மா கிட்ட 4, சரியா? குரோமோசோம் 2 இதில் ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ ஒரே மாதிரி இருக்குது, சரியா? குரோமோசோம் 16 ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ ஒரே மாதிரி இருக்குது, சரியா? இப்படி இருக்குது. இதனோட ஜீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குரோமோசோம் பிரித்து பார்த்திங்கன்னா அதனோட ஜீன்ஸ், சரியா? குரோமோசோம் 7 இதை பிரித்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, இதை பிரித்து பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி, இப்படி இதை பிரித்து பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, சரியா? இப்படி ஏ ஒரு மாதிரி இருக்குது, பியில் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ குரோமோசோம் 1, 2, 3, 4 பாண்டு கொடுத்துருக்காங்க, இப்படி ஒவ்வொரு குரோமோசோம்களையும் இது இருக்குது.
நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இன்வால்வ்ஸ் ஐடென்டிஃபை த டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரீஜன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இஸ் கால்டு ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ. நம்ம சொன்னோம் இல்லையா, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எதை வச்சு பண்ணுறாங்க, ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ வச்சு பண்ணுறாங்க. பிகாஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் தி ஸ்மால் ஸ்ட்ரெச் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ். சின்ன ஒரு பீஸ் வந்து ரிப்பீட் ஆகி மெனி டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால் இது ரிப்பீட்டட் டிஎன்ஏ அல்லது விஎன்டிஆர் அப்படின்னு சொல்லி. The repeated DNA is separated from bulk genomic DNA as the different peaks during the density gradient centrifugation. The repeated DNA எல்லாத்தையும் கட் பண்ணி பெருசு தனியாக சின்னது தனியாக பிரிக்கிறோம், அது பேர் சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறார். The bulk DNA forms major peaks and other small peaks. நிறையா இருந்தால் அது மேஜர் பீக்கு, கம்மியாக இருந்தால் அது ஸ்மாலர் பீக். ரெஃபர்ட் அஸ் சேட்டலைட் டிஎன்ஏ, இந்த சின்ன பீக்குக்கு பேர் சேட்டலைட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிப்பார். ரொம்ப பெருசாக இருந்தால் அது மேஜர் பீக், ஸ்மாலாக இருந்தால் அது ஸ்மாலர் பீக். சரி, ஸ்மாலர் பீக்கு இன்னொரு பேர் சேட்டலைட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிப்பார். டிபெண்டிங் ஆன் தி பேஸ் கம்பேஷன் ஏ அடினைன் தைமின் அண்ட் குவானின் சைட்டோசின் ரிச் இஸ் லென்த் இஸ் செக்மெண்ட் இஸ் நம்பர் ரிப்பீட்டட் யூனிட்ஸ் த சேட்டலைட் டிஎன்ஏஸ் கிளாஸிஃபைட் இன்டு மெனி சப் கேட்டகரிஸ் மைக்ரோ சேட்டலைட்ஸ் அண்ட் மினி சேட்டலைட்ஸ் எக்ஸட்ரா. இதில் இருக்கக்கூடிய ரிப்பீட்டேட்டி டிஎன்ஏவோட வரிசை அமைப்பை பொறுத்து அதை இன்னும் ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க. ஒன்று மைக்ரோ சேட்டலைட்ஸ் அண்ட் மினி சேட்டலைட். ரொம்ப கம்மியாக இருந்தால் மைக்ரோ சேட்டலைட், கொஞ்சம் பார்டராக இருந்தால் இது மினி சேட்டலைட், கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மினி சேட்டலைட், ரொம்ப கம்மியாக இருந்தால் மைக்ரோ சேட்டலைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தி சீக்வன்ஸ் டு நாட் கோட் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். இந்த சீக்வன்ஸ் வந்து ப்ரோட்டீன் கோட் பண்ணாது, பட் தே ஹவ் ஃபார்ம் லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஹியூமன் ஜீனம். இது வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் போகாது, ஆனால் நம்ம டிஎன்ஏயில் ரொம்ப இடத்துல இது இருக்குது. தி சீக்வன்ஸ் ஓ தி ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இது வந்து ரொம்ப பாலிமார்பிசம், பாலினா நிறைய, மார்பிசம் என்ன உருவ தோற்றம், இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி பாலிமார்பிசமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. த டிஎன்ஏ இஸ் ஐசோலேட்டட் இன் பிளட். இந்த டிஎன்ஏ அதாவது இப்போ ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அவனோட ரத்தம், அவனோட முடி, அவனோட நகம், அவனோட தோல் சின்ன பீஸு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து அந்த ரிப்பீட்டட் டிஎன்ஏ வச்சு இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. சரியா, அந்த திருடிட்டு போகிறது, கொலை செய்கிறது, இதுலலாம் ஒரு சின்ன ரத்தத்தோட துகளோ ஒரு தோலோட இதோ ஒன்று, ஒரு அவனோட முடியோ ஏதோ ஒன்று கிடச்சி அதில் ஏதாவது ரிப்பீட்டேட் டிஎன்ஏ இருந்துச்சுன்னா அதை எடுத்து மேட்ச் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. திஸ் ஐசோலேட் பிளட்டு ஹேர் ஸ்கின் செல்ஸு அதர் ஜெனட்டிக் எவிடென்சஸ் ஸ்கீன் இன் க்ரைம் கேன் பி கம்பர்ட் த்ரோ விஎன்டிஆர் பேட்டர்ன்ஸ். இந்த குற்றவாளிகள்லாம் இப்படி விஎன்டிஆரில் ரிப்பீட்டேட் டிஎன்ஏ மேட்ச் ஆகிறத வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. டிஎன்ஏ அண்ட் கிரிமினல் சஸ்பெக்ட் டிட்டர்மைன் தி குலிட் அண்ட் இன்னோசன்ஸ். இந்த குற்றவியல் நடைமுறைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஎன்டிஆர் பேட்டர்ன்ஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் எக்ஸ்ப்ளோரிங் தி ஐடென்டிஃபை தி ஹோமிசைடு விக்டம்ஸ் அண்ட் எய்தர் ஃப்ரம் டிஎன்ஏ ஃபவுண்ட் அண்ட் எவிடன்ஸ் ஃப்ரம் தி பாடி இட் செல்ஃப்ஸ். குழந்தை கொல்லுறது, சரியா, வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா யார், அம்மா யார், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் இதெல்லாம் சரி பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். நீங்கள் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபாரென்சிக் அனலைசிஸ் அப்படின்னா தடவியல் துறை, தடவியல் துறை வச்சு கண்டுபிடிக்க. ஹி கேன் பி யூஸ் டு தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பர்சன் இன்வால்வ் தி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். யார் குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஃபார் செட்டில்டிங் பேட்டர்னிட்டி அண்ட் மேட்டர்னிட்டி டிஸ்ட்ரிபியூட்ஸ். அப்பா யார், அப்பானா பேட்டர்னிட்டி, அம்மா யார்னா மேட்டர்னிட்டி, அப்பா யார் அம்மா யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. டிட்டர்மைன் தி ரிலேஷன்ஷிப் ஆஃப் தி இம்மைக்ரேஷன் பர்பஸஸ். அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஒரு இந்த ரேப் நடந்துச்சு அப்படின்னா இவனுக்கு இவன் தான் ரேப் பண்ணா அப்படிங்கிறது கண்டுபிடிப்பாங்க. இப்போ இந்த குழந்தை அப்பா யார் அம்மா யாருன்னு சொல்லி இதை வச்சு கண்டுபிடிச்சிப்பாங்க. பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னா அவங்க ஜெனரேஷனில் யாருக்கு நோய் வந்திருக்கு, யாருக்கு நோய் வரல, அவங்க பரம்பரை எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது பெடிகிரி அனாலிசிஸ். ஏற்கனவே நம்ம ஃபோர்த் லெசன் படித்தோம். இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் தி ஜீன்ஸ் த்ரூ தி ஜெனரேஷன்ஸ் ஃபார் தி டிடெக்டிங் இன்ஹெரிட்டிவ் டிசீஸ். பரம்பரை பரம்பரையாக எந்த நோய் எப்படி வந்திருக்கு, இப்போ சக்கரை நோய் எப்படி வந்திருக்கு, ப்ரெஷர் எப்படி வந்திருக்கு, சரியா,
இந்த மாதிரி ஒரு நோய் மாலைக்கு நோய் எப்படி வந்திருக்கு, பரம்பரை பரம்பரை யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லை அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். வைல்ட் லைஃப் அப்படின்னா அழிந்து வரக்கூடிய உயிரினங்களை இதன் மூலிமா நம்ம மீட்டெடுக்க முடியும். ப்ரொடக்ஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அழிந்து கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்கள். பார், மெயின்டைனிங் டிஎன்ஏ ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த டிசீஸ் அண்ட் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ். அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையும் நம்ம இதன் மூலிமா கண்டுபிடித்து நம்ம பாதுகாப்பாக வைத்து கொள்ள முடியும். ஆந்த்ரோபேத்தாலஜிக்கல் ஸ்டடீஸ். ஆந்த்ரோபோலஜிக்கல் அப்படின்னா மனிதனோட முன் வரலாறு, குரங்கள்லேருந்து மனிதன் வந்தான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரி படிக்கிறது பேர் ஆந்த்ரோபோலஜிக்கல் ஸ்டடீஸ். இட் இஸ் யூஸ்ஃபுல் டு டிட்டர்மைன் தி ஆரிஜின் அண்ட் மைக்ரேஷன் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன்ஸ் அண்ட் ஜெனடிக் டைவர்ஷன்ஸ். குரங்கள்லேருந்து எப்படி மனிதன் வந்தான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இதெல்லாம் டிஎன்ஏவில் ரிப்பீட்டட் டிஎன்ஏ டிங்கல் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நவ் வி ஆர் கம்ப்ளீட்டட் தி ஃபிஃப்த் லெசன். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டு வாட்ச் திஸ் வீடியோ 3 or 4 times. இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஆஸ்க் டு மீ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் வீடியோஸ்.